இன்னைக்கு முள்ளங்கி முருங்கைக்காய் வச்சு அரைச்சி விட்ட சாம்பார், அதாவது பொடியை வந்து சாமான்களை வறுத்து தேங்காய் போட்டு நல்லா வறுத்து அரைச்சி விட்டு பருப்பு சாம்பார் எப்படி செய்யலாம் அப்படின்னு காமிக்க போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஸ்பெசிஃபிக்காக கவனிக்க வேண்டியது, நான் ஆனியன் எதுவும் சேர்க்கலை. இது எப்படி செய்யலாம்னு காமிக்கிறேன், பார்க்கலாம் வாங்க. முள்ளங்கி முருங்கைக்காய் அரைச்சி விட்டு சாம்பாருக்கு ஒரு ரெண்டு முள்ளங்கி தோல் எடுத்து நல்லா கழுவிட்டு கட் பண்ணியிருக்கேன். ஒரு 10 பீஸ் முருங்கைக்காய் எடுத்துட்டுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த டம்ளர் சின்ன காஃபி டம்ளரால் அதாவது 100 கிராம் வச்சுக்கோங்களேன், நல்ல பருப்பு துவரம் பருப்பை மஞ்சப்பொடி போட்டு குழைய வேக வச்சுட்டுருக்கேன். மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு நல்லா கரைச்சி தண்ணியாக கரைச்சி வச்சுட்டுருக்கேன். நான் புளியில் தான் இப்போ முள்ளங்கியும் உங்களுக்கு முருங்கைக்காவும் உப்பு போட்டு வேக வைக்க போகிறேன். இதை அரைச்சி விட்டு சாம்பார்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்னு காமிக்கிறேன். நான் போன தடவை முன்னாடி மாத்துவ பிராமின் சாம்பார் பொடி காமிச்சிருக்கேன், அதே தான். ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம், கொஞ்சம் இதில் மல்லி ஜாஸ்தி சேர்க்கணும், மல்லி வாசனை நல்லா இருக்கணும் அரைச்சி விட்டு சாம்பார்னா. அதே மாதிரி நம்ம நாட்டு மல்லியும் ஒரு 2 காஷ்மீர் மிளகாவும் மொத்தம் 10 மிளகாய் எடுத்து வச்சுட்டுருக்கேன். அரையில் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நான் தோல் உளுத்தம்பருப்பாக எடுத்து வச்சுட்டுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன், தேங்காய். இதை நம்ம எல்லாமே எண்ணெய் விட்டு வறுத்து நான் காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சு கொடுத்து கடலெண்ணெய் எடுத்துட்டுருக்கேன், நல்லெண்ணியோ கடலெண்ணியோ வறுக்கிறதுக்கு எடுத்துக்கோங்க. இது பொரிஞ்சோடனே நம்ம எல்லா சாமானும் ஒன்றாவும் போடலாம், ஆனால் ஃபஸ்ட்டு மிளகாய் போட்டுக்கோங்க. பெருங்காயம் பொரிஞ்ச உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க, அப்புறம் மற்ற சாமான்கள் சேர்த்து போட்டுக்கலாம். மிளகாய் பொரிஞ்சு கொடுத்து நான் எல்லா சாமானும் சேர்த்தே போட்டிருக்கேன். அரைச்சி விட்டு சாம்பார் அப்படின்னாலே நீங்கள் மல்லி கொஞ்சம் ஜாஸ்தி போட்டுக்கோங்க, அப்போனா நல்லா வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரைக்கும் ஒரு 1 நிமிஷம் வச்சுருந்தா போதும், வறுபட்டுடும் உங்களுக்கு. கோல்டன் ப்ரௌன் நல்லா கலர் வந்துடுத்து. இப்போ இந்த தேங்காயும் போட்டு ஒரு 30 செகண்ட் வச்சுட்டு, இந்த சூட்லேயே ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்தீங்கன்னா நல்லா தேங்காயும் வறுபட்டுடும். ரொம்ப நேரம் வறுக்கணுன்னே இல்லை, இந்த வானல் சூட்டில் வச்சாலே உங்களுக்கு போதும். இதை நம்ம தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கணும். நான் 100 வானல் போட்டு இந்த காயை வேக வைக்கிறத காமிக்கிறேன். ஒரு நல்ல கெட்டியான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் புளி கரைச்சி வச்சதை போடுறேன். இது பத்தாது, அதனால் கொஞ்சம் நான் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துன்னு இந்த காயெல்லாம் சேர்த்துருவோம். நீங்கள் புளி தண்ணியில் எந்த காயும் வேக வச்சாதான் சாம்பார் வந்து சீக்கிரம் கெட்டு போகாது. அந்த காயில் வந்து நல்ல உப்பு புளிப்பு எல்லாமே நல்லா பிடிச்சிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து எங்கள் அப்பா சொல்லி கொடுத்த டிப்ஸு, அதை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதுக்கு இப்போயே நம்ம உப்பும் போட்டுடுவோம். போட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான உப்பு, நான் ஒரு 6 பேருக்கு வரா மாதிரி செய்ய போகிறேன். சாம்பாருக்கு தேவையான கல் உப்பு போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடிடுறேன். இது 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நம்ம பார்த்துட்டே இருக்கணும். 5 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா ஸ்லோவில் வச்சுருந்தேன். 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பார்த்தேன். பாருங்கள், முருங்கைக்காய் நல்லா வெந்திருக்கு. இதுக்கு மேலே வச்சுருந்தோம்னா உடஞ்சி போய்டும் முருங்கைக்காய். இப்போ நான் இந்த வறுத்து வச்சதை, சாம்பாருக்கு வறுத்து வச்சதை நல்லா ஜார்லேருந்து அலம்பி நான் எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதையும் போட்டுவிட்றேன். ஏன்னா புளி தான், புளி கொதிக்கணும், இந்த வறுத்து வச்சது கொதிக்கணும். ஆல்ரெடி பருப்பு வந்து நல்லா குக்கரில் வேக வச்சாச்சு, அதனால் இது கடைசியாக பருப்பு போட்டுக்கலாம். இப்போ நான் அரைச்சி விட்டதையும் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சாம்பார்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய வீட்டில் கெஸ்ட்டு வராங்க, மெம்பர்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பொடி போட்டால் காணவே காணாது. இப்போ கொஞ்சம் மீடியமில் வச்சுக்கோங்க, பொடி போட்டால் உங்களுக்கு சாம்பார் காணாது. நிறைய பேர் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நீங்கள் அரைச்சி விட்டுட்டிங்கன்னா பருப்பு அதே அளவு எடுத்துட்டு நீங்கள் சாமான்கள் தேங்காயெல்லாம் போட்டு அரைக்கிறப்ப உங்களுக்கு நிறைய சாம்பார் காணும். டேஸ்ட் வேஸ்ட்டும் நீங்கள் டேஸ்ட் வைஸ் நீங்கள் பொடி போடுறத விட ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வீவர் சேர்ந்து எனக்கு வெங்காயம் போடாமல் முள்ளங்கி சாம்பார் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ முருங்கைக்காவும் சீசன் அப்படிங்கிறப்ப முள்ளங்கி முருங்கைக்காய் நல்லாயிருக்கும், அதுக்காக காமிச்சுட்டுருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் ஆல்ரெடி வறுத்தது, அதனால் 2 நிமிஷம் கொதிக்கிட்டு நம்ம பருப்பையும் போட்டுட்டு அது ஒரு கொதி விட்டப்புறம் ஒரு தாளிப்பு கொடுப்போம். 2 நிமிஷம் எடுத்து நான் அரைச்சி விட்டதையும் போட்டு பாருங்க, நல்லா கொதிச்சுருக்கு. இப்போ இந்த பருப்பையும் எடுத்து போட்டுடுறேன். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நம்ம நான் சொன்ன ஒரு சின்ன 100 கிராம் தான் எடுத்துட்டுருக்கேன், எவ்வளோ சாம்பார் கொடுத்துருக்கு பாருங்கோ. அதே மாதிரி நான் இந்த காஷ்மீரி மிளகாய் எப்போதும் கையில் வச்சுட்டே இருப்பேன். உங்களுக்கு இது பார்க்க தான் ரெட்டாக இருக்கிற ரொம்ப காரமாலாம் தெரியாது,
கலருக்காக எனக்கு டேஸ்ட் வைஸும் நல்லா இருக்கணும், கலரும் பார்க்க அப்பியரன்ஸ் நல்லா இருக்கணும். அதுக்காக நான் எப்போதுமே இந்த காஷ்மீரி மிளகா, நம்ம இல்லைனா கர்நாடகாவில் பேடிகை மெனிசனிக்கா அப்படிம்பாங்க, அது வந்து கொஞ்சம் பெரிய பெரிய கடைகளில் தான் கிடைக்கும். எப்போ கிடைக்குதோ நீங்கள் வாங்கி நல்லா வெயிலில் காய வச்சு வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வீணாக போகாது. இந்த சாம்பாருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்கணும், இதை சேர்த்துருக்கேன். இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதி விட்டுட்டு நம்ம எண்ணெயில் தாளித்து போட்டால் உங்களுக்கு சாம்பார் ரெடி. ஒரு 3 நிமிஷம் எடுத்து மீடியம் ஃப்ளேமில் தான் வைக்கணும்னா அடி பிடிச்சி போயிடும். பாருங்கள் நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ அதை நான் இறக்கி வச்சுட்டு கடலெண்ணெயோ இல்லை நல்லெண்ணெயோ ஒரு கடுகு உளுத்த பருப்பு கருவேப்பிலை தாளிக்கலாம். நான் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன், கடுகு கொஞ்சம் வெடித்தோடனே உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்தோடனே கருவேப்பிலையை இதில் போட்டால் இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். கருவேப்பிலை போட்டு நான் அடுப்பு நிறுத்திட்டேன், இவ்வளோ வாசனையாக இருக்குது. நான் முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார் கட்டிருக்கேன், முருங்கைக்காய் இல்லாதவங்க முள்ளங்கி மட்டும் செய்யுங்க. பாருங்கள் வியூவர்ஸ் இவ்வளோ நல்லா இருக்குது. பாருங்கள் அரைச்சி விட்ட முள்ளங்கி முருங்கைக்காய் சாம்பார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க, நீங்களும் அவசியம் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வியூவர்ஸ்.